அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. அதுலேயும் வந்து போளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வராணி என்ற கோவில் இருக்குங்க. அதாவது போளூர்லேருந்து செங்கம் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த வில்வராணி முருகன் கோவில் வந்து மிக பிரசித்தி பெற்ற ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு கோவில் தான் வந்து இத்தகைய கோவில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு உயரமான சிலையை வைத்து மிக அற்புதமான ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த கோவில் தான். மிக பழமை வாய்ந்த கோவில், கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் தான் வந்து இந்த முருகன் கோவில். ஸோ இத்தகைய முருகன் கோவில் வந்து மலை மீது அமைந்திருக்கக்கூடிய கோவில். ஒரு 300 படிக்கட்டுகளை கொண்ட இந்த கோவில் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து மார்கழி மாதத்தில் வந்து ஐயப்பன் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இந்த கோவில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் போளூர் பக்கத்தில், அதாவது இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, இல்லை வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரியான இடங்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து பார்க்கலாம். மிக பிரசித்தி பெற்ற ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில். கோவிலினுடைய கலையம்சம் மிக அழகாக இருக்கும். சிறிய கோவிலாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிக அற்புதமாகவும் பெருமைப்பாகவும் இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து இந்த வில்வராணி முருகன் கோவில். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இந்த கோவிலை வந்து நீங்கள் பாருங்கள். எத்தனையோ பேர் வந்து நான் போயிருக்கும்போது வந்திருந்தாங்க. ஸோ கோவில் வந்து மிக அற்புதமாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய கோவில் தான். மேலே வந்து இந்த பெயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழே வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணலை. ரொம்ப பழமையான கோவில், மிக அற்புதமான ஒரு கோவில் தான் வந்து இந்த முருகன் கோவில். முருகன் வந்து இப்போ நம்ம வந்து முத்துமலை முருகன் கோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சேலத்தில் இருக்கக்கூடிய மிக உலகத்திலேயே வந்து முருகனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு சிலை அப்படின்னா அது வந்து முத்துமலை முருகன் கோவில் தான், சேலத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்ப நான் பார்த்த ரொம்ப உயரமான ஒரு சிலை இது தான். ஸோ ரொம்ப அற்புதமாக அழகாக கட்டியிருக்கக்கூடிய இந்த கோவிலை வந்து பாருங்கள். என்னுடைய வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிட்டி, அதில் இருக்கக்கூடிய அழகான சுற்றுலா தலங்கள், கோவில்கள் பற்றின தகவல்கள் தேவை அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க என்னுடைய